எத்தனை மார்க்கு? 25 இருக்குமா? போன் எடுத்து வை. ம், வந்துட்டேளா. இந்தாப்பா சின்னையா. அம்மா, நோக்கு வீடு பிடிக்கிறதுக்காக 10-15 தெரு சுத்திவிட்டேன். பிரம்மச்சாரிகள்லாம் யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறா. ஏண்டப்பா, பெத்தவாளோட சொந்த ஊர்ல கஞ்சியோ கூழோ குடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கப்படாதோ? எந்தக்கு இந்த பட்டணத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்படுற? அந்த கொடுப்பன எங்களுக்கு இல்லம்மா. எந்த கொடுப்பன இல்லைங்கிற? தங்கவேல் குழந்தை மாதிரி. அவன் அப்பா அத்த முகத்தை கூட அவன் பார்த்ததில்ல. பச்சை குழந்தைய வயக்காட்டுல கிடந்தான். பண்ணையில வேலை செஞ்ச பால்காரர் தான் அவனை எடுத்து வளர்த்தாரு. தங்கவேலுக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் தான் இருந்தார். இப்ப அவரும் செத்து போய் 5 வருஷம் ஆச்சு. சண்முருகனே, அவன் ஆத்தா அவனை பெத்து போட்டு மண்டையை போட்டான். அவன் அப்பா அவனை 2 வருஷம் வளர்த்தான். படுபாபி பொம்பளா சந்திருச்சு. குழந்தைய தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இவனும் செடி கொடி வளர்ற மாதிரி தானா வளர்ந்துட்டான். நல்ல புள்ள. சின்னையா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா? தான் பேருக்கு முன்னாடி அப்பன் பேரை போட்டுக்கணும்னு ஆசைப்படுற இந்த காலத்துல என் பேருக்கு முன்னாடி என் ஆத்தா பேரை போட்டுக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேமா. ஆமாமா, ஒரு நாள் எங்க அப்ப புள்ள தண்ணிய போட்டுட்டு வந்து 5 ஏக்கரா நிலம், 5 ஏக்கரா நிலத்துக்காக என் ஆத்தால மிராசார் கிட்ட படுக்க வைக்கணுங்கிறதுக்காக வலுக்கட்டாயம் அழுத்திட்டு போக பார்த்தான். வந்துச்சு பாரு என் ஆத்தாவுக்கு ஆத்திரம். நீ எல்லாம் ஒரு புருஷனான தூணு முஞ்சில கறி துப்பிட்டு பக்கத்துல இருந்து அருவா எடுத்து ஒரே சீவு தலை வேற முண்ட மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆத்தாலும் விஷம் குடிச்சு செத்து போயிடுச்சு. அம்மா, எங்க 3 பேருக்கும் ஆத்தா அப்ப அக்கா தங்கங்கிற குடுப்பினையே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் கர்மா. அவாவா கர்மா வாவா தான் அனுப்பிக்கணும். நான் ஒரு காரியம் செய்யறேன். இந்த ஆத்த சுத்தி ஏட்டு கொடுத்தனும் இருக்கு. வீட்டுக்காரன் நான் சொல்லிக்கிறேன். நீங்க 3 பேரும் இந்த ஆத்துல தங்கிக்கோங்க. நிஜமா தானம்மா? ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு நாங்க 3 பேரும் சம்பாதிச்சது. என்னண்டா இது குடுக்கற? நீயே வச்சுக்கோ. இனிமே நீங்க தான் எங்களுக்கு ஆத்தா அப்பன் அக்கா தங்க எல்லாமே. என்னடா சொல்றீங்க? ஆமா, நீங்க குடுக்கற கஞ்சியோ கூழோ சாப்பிட்டு நாங்க 3 பேரும் உங்க வீட்டை சுத்தி நாய் மாதிரி இருக்குமா? தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. அம்மா வாங்கய்யா வாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? சித்து சும்மா இரு. இப்போதான் வேலைக்கு போனேன், அதுக்குள்ள திரும்பி வந்துட்டேன். போனம்மா, அந்த மேனேஜர் வேலை இல்லைன்னுட்டான், அதனால திரும்பி வந்துட்டோம். எல்லாம் திருட்டு பசங்கம்மா, நாய் இருமல வந்து சாக போறாங்க. யாரையும் அப்படி எல்லாம் சபிக்கப்படாது. என்ன சின்னையா, வேலை போயிடுத்தேன்னு வருத்தப்படுறியா? இனிமே நீங்க எந்தக்கு வேலைக்கா அலையணும்? நான் சொல்றது கேக்குறியா? நான் செஞ்சு கொடுக்கற முறுக்கு வடை இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தெரு தெருவா வித்துட்டு வாங்கோ. வர காசுல எல்லாரும் கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கலாம். என்ன முறுக்கு விற்க சொல்றாளே, எதிர்காலம் என்ன ஆயிடுமோன்னு பயப்படுறீளா? எங்களுக்கு பயமா? அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. அம்மா, இனிமே நீங்க வேணா பாருங்க, மெட்ராஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வீட்டு அதிர்சமும் முறுக்கும் தான் சாப்பிட போறாங்க. என்னடா நான் சொல்றது? கடிக்காதீங்கடா.